லியோ ஜஸ்ட் டூ மோர் டேஸ் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அது என்னங்கிறது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரியும் இந்த படம் அனௌன்ஸ் ஆனதுலேருந்தே படம் எல்சிவா இல்லையாங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே தான் இருந்தது இந்த ப்ரொமோஷனல் இன்ட்ரிவியூஸ்க்கு அப்புறம் அதெல்லாம் டீக்கோட் பண்ணி ஓரளவுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க படம் எல்சி தான் அப்படின்னு பத்தாத குறைக்கு மேத்யூ தாமஸோட ஒரு இன்டர்வியூ வேறு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூல இன்டர்வியூ எடுக்கிறவங்க படத்தில் ஃபரத்வாசியில் இருக்காராங்கிற மாதிரி போட்டு வாங்கியிருப்பாங்க அதுக்கு அவர் உலர் இருப்பார் ஆமாங்கிற மாதிரி உடனே இந்தியன் டாம் லாண்டா இருப்பான் போல இவன் அப்படின்னு சொல்லி பலரும் அவர் கமெண்ட்ல ட்ரோல் பண்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது பட் ஒரு படத்துக்கான ஹைப் எந்த அளவுக்கு நம்ம கண்ணை மறைக்குங்கிறத இங்கே தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அது உண்மை இல்லை தேடி பார்த்ததில் அந்த இன்டர்வியூ அதே சேனல்ல எட்டு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடிங்கிறப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்காக இந்த டீம் காஷ்மீர் போயிருந்த டைம் அந்த இன்டர்வியூவே மேத்யூ தாமஸ் காஷ்மீர்லேருந்து கொடுத்த மாதிரி தான் அந்த இன்டர்வியூவிலேயே சொல்லியிருப்பாங்க அண்ட் அங்கே கேட்கப்படுற கேள்வி என்னன்னா ஒருவேளை இந்த படம் எல்சியூவா இருந்தால் ஃபகத் பாசில் அண்ட் விஜய் சார் கூட நடிக்க போற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் கொஸ்டினே வருது அண்ட் அதுக்கு தான் அவர் அந்த ஆன்சரே பண்ணியிருப்பாரு அதை கட் பண்ணி அதே சேனல் தான் இப்போ ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அது என்னன்னே பார்க்காம பலரும் படம் எல்சியுதான்னு முடிவு பண்ணிட்டு அண்ட் பத்தாவது குறைக்கு மேத்யூ தாமஸ் வேற ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் படம் எல்சியூ இல்லை அப்படின்னு இதுக்காக சொல்ல வரல ஏன்னா அடுத்த படம் எல்சியூலேன்னு கன்ஃபார்ம் பண்ண லோக்கிய இந்த படத்துக்கு அப்படி அடித்து சொல்ல மாட்டீங்களாங்கிற கேள்வி எனக்குமே இருக்குதான் பட் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு முன்னே அது என்னங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெண்ட் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் புரியுது எக்ஸைட்மெண்ட் தான் ஆனால் இப்போ பலரும் படம் எழுச்சி தான் நம்பி ஒரு வேளை படம் எழுசியூவில் இல்லைன்னா அது அவங்களுக்குலாம் பெரிய பண்ணால் தான் போகும் என்னத்தை சொல்லி என்ன ஒன்று பார்க்கலாம் எத்தனை பேர் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கீங்க நான் புக் பண்ணிட்டேன் வேறு ஒரு பிளானுமே வச்சுருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் என்னென்னு தெரியும் ஸோ நானுமே அதே ஓட தான் இருக்கு படத்துக்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்